விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் இரண்டு நாட்களாக தொடர்ந்து கொட்டி வரும் கனமழையால் கிராமங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன கரைபுரண்டு ஓடும் வெள்ளத்தில் தரைப்பாலங்கள் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்று சுழற்சி காரணமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை கொட்டி வருகிறது இதனால் மரக்காணம் பேரூராட்சிக்கு உட்பட்ட சிறுவாடி ராயநல்லூர் அசுப்பூர் வண்டிபாளையம் புதுப்பாக்கம் திருக்கனூர் அனுமந்தை உள்ளிட்ட ஊராட்சிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது குடியிருப்பு பகுதிகளில் தேங்கிய வெள்ள நீரை அகற்ற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் ஓங்கூர் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் காணிமேடு மண்டகப்பட்டு குடியிருப்பு பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது காணிமேடு மண்டகப்பட்டு தரைப்பாலம் மூழ்கியதால் பத்திற்கும் மேற்பட்ட கிராம போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது மரக்காணம் திண்டிவனம் சாலையோரம் உள்ள கந்தாடு ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் ஏரியின் மைய பகுதியில் உடைப்பு ஏற்பட்டது இதனால் ஏரி அருகில் உள்ள கந்தம்பாளையம் காணிமேடு உள்ளிட்ட கிராமங்களில் வெள்ள நீர் சூழ்ந்தது வெள்ள நீரில் சுமார் இருநூறு ஏக்கர் விளைநிலங்கள் மூழ்கி சேதமடைந்துள்ளன ஒரே நாள் மழை தான் பெஞ்சதுனால் உடஞ்சதுனால வேர்க்கடலை தர்பிஸு நெல் எல்லாமே ஒரு ஐநூறு ஏக்கருக்கு வேஸ்ட்டாக போச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியல கடன் எல்லாம் வாங்கி வச்சு லோன் எல்லாம் வாங்கி வச்சு போட்டிருக்கோம்

வேலையிழந்து தவிக்கின்றனர் மரக்காணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ள பாதிப்புகளை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் நேரில் ஆய்வு செய்தார் ஆலங்குப்பம் கிராமத்தில் பிரதான சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் நீரை பார்வையிட்ட அவர் சிறுவாடி கிராமத்தில் வீடுகள் கடைகளில் புகுந்த நீரை அகற்ற அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்